இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க வந்து தாய் தந்தையர் எதிரில வந்திருக்கீங்க. அளவற்ற சுகம் அடைகிறதுக்காக அளவற்ற துக்கம் இருக்கிற இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. அதை எப்பவும் நினைவுல நம்ம வச்சுக்கணும். ஆக்சுவலாக அப்புறம் குழந்தைக்கு வந்து பெரிய சந்தோஷமே அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மாவை பார்க்கறது தான். அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு அந்த ஸ்கூல்ல அப்படியே ஜெயில புடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அப்பா அம்மா பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஸோ அதுவே பெரிய சந்தோஷம் நமக்கு. சொர்க்கம் எல்லாம் அப்புறம்தான், ஆனா அது அதை உணர மாற்றோம். அதனாலதான் அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குது. அப்பா அம்மா முன்னாடி வந்திருக்கிறீங்க, நமக்கு அப்பா அம்மானாலே அவரு தான் ஞாபகம் வரணும். லௌகிக அப்பா அம்மாவே வரக்கூடாது, மறந்து கூட. ஸோ இதுலதான் இருக்குது எல்லா உறவுமே. அதுல மெயினா அப்பா அம்மா, டீச்சர், சத்குரு, இது எல்லாமே. அவர் மட்டுமே பிறவியில எல்லாம் இல்லாம குணத்தன்மை எடுக்காம தனித்திருக்கிறாரு. காரணம் நம்ம அப்புறம் வேற யாரு நம்மள பாவனமா ஆக்கி கொண்டு போறது சொர்க்கத்துக்கு? சோ இந்த துக்கம் நிரம்பிய உலகத்துல இருந்து சுகம் நிரம்பிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அத பாபா சொல்றாரு, சுகம்னா என்னன்னே மனிதர்களுக்கு தெரியல இல்லையா. ஆனந்தம்னா என்னன்னு தெரியல. தண்ணி அடிக்கிறது, டிவி பாக்குறது, இதுதான் சந்தோஷம். விகாரம், ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, இப்படி நினைச்சுக்கிறாங்க சந்தோஷம்னா. ஒரிஜினல் சந்தோஷம்னா என்னன்னே தெரியல. ஒரிஜினல் அமைதினா என்னன்னே தெரியல. அப்படியே கண்ணு மூடிட்டு பிராணாயாமம் பண்ண அது தெரிய மாட்டேங்குது. உள்ள இருந்து வருது, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து கவனிச்சாலே போதும் நமக்கு உள்ள இருந்து சந்தோஷம் வர்றது தெரியும். நம்மளுடைய உண்மையான குணமே அதுதான் அப்படிங்கறத எடுத்துட்டு வந்து அப்படி ஒரு உலகமே இருக்குது. ஆனா அதுக்கு நீங்க இப்ப தயாராகிறீங்க. இப்ப உள்ளுக்குள்ள இருந்து நீங்க ஆனந்தமா இருந்தீங்கன்னா அப்பதான் நீங்க அங்க போக முடியும். சோ இந்த விஷயம் கூட யாருக்குமே தெரியல அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் பாபா ஏன் பிறவி எடுக்கிறது இல்லைன்னு கேட்டிருக்கிறாரு. ஆமா, ஏன்னா அவர் மட்டுமே புனர்ஜென்ம எடுக்கலன்னா அப்புறம் அவரு இல்லைன்னா யாரு நம்மள தம பிரதானத்துல இருந்து சத பிரதானமாக மாத்த முடியும்? நமக்காகவே ஒரு பெரிய தியாகி இவரு தான். குழந்தைக்காக நிறைய அம்மாக்கள் வந்து சிங்கிள் மதரா இருந்து அந்த குழந்தைக்காகவே இன்னொரு கல்யாணம் பண்ணாம அப்பாக்கள் கூட அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இவரு ஒட்டுமொத்த உலகத்துக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாரு. எடுக்கவே இல்ல, உடம்பே எடுக்கல. எதையுமே சுகம் எதையுமே அவர் அனுபவிக்கல. நம்மள உருவாக்கி சொர்க்க ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் விலகிடுறாரு. அது அது கூட அவர் வர்றது இல்ல, அங்க கூட வர்றது இல்ல. கண்டிப்பா லௌகிக அப்பா அம்மா கூட எந்த குழந்தை நம்மள பாத்துக்கோன்னு தெரிஞ்சு பார்ஷாலிட்டி காட்டுவாங்க. இவர் அப்படியெல்லாம் பாக்கல. இவருக்கு யாரையாலும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலயும் இருப்பாங்க. பாத்துக்கிறான்ற நம்பிக்கை. அதுல இந்த கரிமீன் சாப்பிடறவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, எந்த யாரு நல்ல கரிமீன் ஆக்கி போடுறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் சொத்து எழுதுறதுல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த வெட்டுக்குத்தெல்லாம் நடக்குது. ஆனா இவரு எதையுமே அனுபவிக்க மாட்டோம்னு தெரிஞ்சே அன்பா இருக்காரு. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா. அவரு வந்து என்னை நீங்க திருப்திப்படுத்தணும்னா என்னை மாதிரி மாறி காட்டிடுங்க இப்பயே. சொர்க்கத்துல வந்து நான் பார்க்க போறது கிடையாது. இப்பவே ஆக்கி காட்டிடுங்க, இப்ப அவரை திருப்திப்படுத்திடுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான், இல்லாட்டினா நானும் அசிங்கமாயிடுவேனே மறுஜன்மம் எடுத்தேன்னா. அதனால கடைசியில வந்து ஞானத்தை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு, அழைச்சிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு போற வேலைதான் அவரு. வீடு இங்க இருக்குதுன்னு ஞாபகப்படுத்தி அழைச்சிட்டு போவாரு, திரும்ப வந்த உடனே மறந்துடுவோம், மறுபடியும் ஞாபகப்படுத்தி அழைச்சிட்டு போவாரு. இதேதான் பண்ணிட்டு இருக்கிறாரு பாபா. அடுத்தது மெயினா, ஏன் தேவதைகள் மட்டும் எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன் நம்மளால முடியல? சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் தேவதைகளுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது இல்லையா. அதுக்கு காரணம் வந்து அந்த கிருஷ்ணரை பார்க்கும்போது அவ்வளவு குழந்தைங்களே ஜென்ரலாவே பார்க்கும்போது மயங்கிறது காரணம் தூய்மை தான். சோ தூய்மை இல்லாமல் ஆனந்தம் வராதுன்றாரு பாபா. சூப்பர். அடுத்தது என்ன சொன்னார் சிஸ்டர்? பரம நீங்க தான் தாய் தந்தையமாக இருக்கிறீங்க, வாங்கன்னு நம்ம தான் அழைச்சோம். கூப்பிட்டாலும் யாருன்னு தெரியாமலே கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஆமா ஆமா, ஏன்னா எங்கும் நிறைந்தவரை எப்படி கூப்பிடுறது? வந்தாருன்னா அவர் எப்படி வருவாருன்னு வேற கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நமக்கு தெரியுது அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் எவ்வளவு துக்கம் இருக்குதுன்னு எப்ப தெரியுதுன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லும் போதுதான் தெரியுது.
அது வரைக்கும் தெரியல, கம்பேர் பண்றதுக்கு எதுவும் இல்ல இல்ல. அதனால நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து திருப்தி ஆகிக்கிறோம். இப்ப சொல்றாரு, நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா, அங்க இருந்த விலங்குகள் பஞ்ச தத்துவம் எதுவுமே துக்கம் கொடுக்கல. இப்ப மழை வந்துச்சுன்னா சென்னையே அலருது, தமிழ்நாடே அலருது, இந்த மாதிரி எல்லாம் அங்க எந்த பயமும் கிடையாது. இப்ப மழை வருதுன்னா அவ்வளவு அலர்ட்னஸ் குடுக்கறாங்க, அதை வாங்கி சாப்பாடு முக்கியமானது நெசசரி ஐட்டம் வாங்கி வைங்க, மெடிசன் வாங்கி வைங்க, தண்ணி புடிச்சு வைங்க, செலவு பண்ணாதீங்க, வீட்டே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க, வீட்டே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி போகாம இருந்தாங்க, மழை வரப்போகுது வேண்டாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், விநாசம் வரப்போகுது, நீங்க ஒண்ணு எடுத்து சேர்த்து வைக்க வேண்டாம், சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாம், எல்லாத்தையும் விடுங்க, ஆத்மாவை சுத்தம் சேர்க்க சேர்க்கதான் பிரச்சனை, சேர்க்க சேர்க்கதான் துடிப்போம், உறவுகளா இருந்தாலும் சரி பொருட்களா இருந்தாலும் சரி. தீய பழக்க வழக்கங்களை விட்டுருங்க, ஆத்மாவை தூய்மைப்படுத்துங்கன்னா சொல்றான், அது அது செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது அதெல்லாம் ரெடி ஆகுறாங்க உடனே. இன்னொரு விஷயம், போயா நாளைக்கு வர சொர்க்கம் அது அடுத்த ஜென்மத்தை அதெல்லாம் யார் பார்த்தா அப்படின்றாங்க. பாபா சொல்றாரு, இனி வர்றது இல்ல, ஏற்கனவே நீ அங்க இருந்துதான் வந்திருக்கிறன்ற, 21 ஜென்மம் அங்க இருந்தன்றதே மறந்துட்டீங்க நீங்க அப்படிங்கிறாரு. அது ஒரு சம பாயிண்ட், அது அது அங்கதான் நான் இருந்தேன். அந்த சக்கரம் சுத்தும் போது கூட என் ராஜ்யத்துல இருந்தேன், என் உடம்பு நாராயணன் உடம்புல இருந்தேன், பக்கத்துல என்னுடைய மகாலட்சுமி, என்னோட குழந்தை, என்னோட அப்பா அம்மா, அதையும் நான் பார்க்க போயிட்டு இருக்கிறேன். அவங்க இப்ப எங்கெங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ தெரியாது, அவங்களும் இதே மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என் குடும்பத்தை பார்க்க நானும் முயற்சி பண்ணல. வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கால எல்லாம் கிறிஸ்மஸ் அப்பதான் கெட் டுகெதரு, அது வரைக்கும் எங்கெங்கயோ இருப்பாங்க. அங்க கிறிஸ்மஸ் வந்து இயேசுக்காக கொண்டாடல, அதான் கெட் டுகெதர், எல்லா சொந்தமும் ஒன்னா வருவாங்க. அந்த மாதிரி கெட் டுகெதர் இப்ப மாறு வேஷத்துல கெட் டுகெதர், தெரியாது யாரு சொர்க்கத்துல என்ன உறவு வருவாங்கன்ட்டு, பட் அங்க ஒரிஜினல் உறவோடவே வருவோம் நம்ம. ஆனா இது எல்லாம் சேர்த்து வச்ச பாபாவை மறந்துடும், அதுதான் கொடுமை. சிருஷ்டி சக்கரம் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அந்த 84 பிறவி ரகசியம், 21 பிறவிக்கு அவர் சொர்க்க ராஜ்யம் கொடுத்தது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதுலயும் நம்பர் வார் இருக்கு, மறந்து போயிடும், மறந்துடும், கரெக்ட், மறந்து போயிடுறோம். அப்புறம் மாயா வந்து நம்மள்ட்ட போரிடுது, நம்ம வந்து வாடி போயிடுறோம், தொட்டாசுனிங்க மாதிரி ஆயிடுறோம், தொட்டாசுனிங்க மாதிரி ஆயிடுறோம். அதுலயும் நம்பர் வார் பதவி இருக்கு இல்லையா, சொர்க்கத்துல போனாலும் அங்க எல்லாருமே தேவதைகள் தான் இருந்தாலும் அதுலயும் நம்பர் வார். இப்ப இங்க எப்படி டாக்டர்னு இருந்தாலும் எல்லா டாக்டரா இருந்தாலும் ஒரு டாக்டர் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரு டாக்டர் வருமானம் இல்லாம இருக்கிறாங்க, அதே மாதிரிதான் ஆதாரம், ஒரே படிப்பை படித்தாலும் தான் நடக்குது. இதுதான் பெரிய விஷயம், நிறைய பேர் எல்லாரும் சமம்ன்றாங்களே, இங்க கடவுளே நடத்துறாரு, நடத்தியும் எல்லாரும் ஒன்னா வர முடியல இல்ல, அதுதான் அது நம்மளுடைய முயற்சியில உள்ள அலட்சியம் தான் காரணம். அப்ப லக்ஷ்மி நாராயணனுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைச்சதுக்கு காரணம் அவ்வளவு தூய்மையா இருந்தாங்க. இப்ப இந்த சங்கமிகத்துல பண்ண முயற்சி, அதுல முக்கியமாக பாபா சொல்றாரு, நல்ல நடத்தை வந்து மனிதர்களுக்கு தேவை, ஆனா அது தூய்மை ஆகாமல் வராதுன்ட்டு இல்லையா. நல்லா இருந்தவன்லாம் இந்த திருமணம் ஆனவொடனே அப்பா அம்மாவையே அடிக்கிற அளவுக்கு போயிடுறானே, தூய்மை இழந்துட்டாலே புத்தி மாறி போயிடுது, டக்குன்னு சொந்த சகோதரனை கொலை பண்றதுக்கு தயாரா இருக்கிறான், என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கான், அவன் புத்தி வந்து மாறிடுது அப்படியே. அதுல கள்ள தொடர்புலாம் போனா கேட்கவே தேவையில்லை, மனைவியை கொலை பண்றான், கணவனை கொலை பண்றாங்க, இந்த மாதிரி ஆயிடுது. ஆனா தூய்மையா இருக்கும்போது தான் தெய்வீக குணம் நிரம்பிய தேவதையாக சதா ஆனந்தமா இருந்தீங்க, தான் தடை வரும். இங்க எப்படி பணக்காரர்கள்னாலே மக்கள் அப்படியே காண்டுல இருக்கிறாங்களோ அதேதான், இப்ப பணக்காரர் ஆகுறதுக்கு விட்டுருவாங்களா அது அவங்களுக்கே தெரியல. இப்ப அந்த தூய்மையினால 2500 வருஷம் ராஜ்யத்தை அடைஞ்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ தூய்மையா இருக்க கூடாது அப்படியே. அத இது இவ்வளவு பெரிய ராஜ்யம், அது அது வந்து கணவனுக்கும் தெரியல, பாபா குழந்தையா இருக்கிற மனைவிக்கும் தெரியல, தெரிஞ்ச போடா உன்னால நான் எங்க அப்பா சொத்தை இழப்பானான்ட்டு கேட்பாங்கல்ல. அப்ப இங்க இது ஆஸ்தி வருதுன்றது ஞாபகம் இல்ல, அதனாலதான் எதிரியே லட்சியம் இருக்கட்டும் எப்பயும் அப்படின்னு சொல்ற, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது தூய்மை இல்லாமல் அமைதி கூட கிடைக்காதுன்ற, இவங்க தூய்மை இழந்து அமைதியை தேட நினைக்கிறாங்க, ஐயோ தூய்மையினால்தான் வீட்டுல சண்டை வருது,
தூய்மை வந்துட்டா பிரச்சனை இல்லைன்னு வாங்க, காலைல எந்திரிச்சா மறுபடியும் பிரச்சனை வரும். அப்ப தூய்மையா நமக்கும் பிரச்சனை, தூய்மை வேற எழுந்து தொலைச்சிட்டுமே அப்படின்ட்டு. சோ தூய்மை இல்லாமல் அமைதி வராது, ஆனா தூய்மையா இருக்க இருக்க அவங்கள உங்களால அமைதிப்படுத்த முடியும். சோ முக்கியமான விஷயமே தூய்மை தூய்மை தூய்மை. தூய்மை போயிடுச்சுனாலே அவங்க குணம் கெட்டு போயிடும்ன்ற இல்லையா. இப்ப பவித்ரதாலதான் கண்டிப்பா, ஏன்னா எது போனாலும் வந்து மனிதர்கள் மன்னிச்சிடுறாங்க, ஆனா தூய்மை இழந்தா வந்து மன்னிக்கிறது இல்ல. பிரபலங்கள் எல்லாம் சொல்றேன் இல்லையா, பிரபலங்கள் அதுல வர்றது எல்லாம் முகத்தோற்றம், தேவதைகள் முகத்தோற்றம் மனிதர்களாக தான் இருக்கும், அதனால சம்பூர்ண சதப்பிரதமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. ஆமா, மனிதர்கள் மாதிரி இருந்தாலும் அவங்கள தேவதைன்னு சொல்றதுக்கு காரணம் அவ்வளவு சதோபிரதானமா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் காமத்தை இப்ப வென்றதுனாலதான், அதனாலதான் அங்க பஞ்ச தத்துவமே மாறுது, சதோபிரதானமா மாறுது. சீக்கிரம் முடிச்சிடலாமா பிரதர்? தாரணை அந்த அழுக்கில இருந்த கருப்பாயிர, அழகா இருந்தவங்க கருப்பாயிடுறாங்க, சுந்தரா இருக்கவங்க ஷியாமாயிடுறாங்க, அதான் ஷியாம் சுந்தரர். கரெக்ட், அப்படி அழகாக்குறவர் எப்பயும் அழகா இருக்கிற பயணி சிவபாபா. சோ மனிதர் நம்ம தவிர யாருக்குமே இந்த ஷாம் சுந்தரோடைய அர்த்தம் தெரியாது, பாபா தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை தேவதைகள் கையில விஷ்ணு கையில எல்லாம் காட்டியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அது தேவையே கிடையாது, சங்கம் அவங்களுக்கு தேவையே இல்லை. நம்ம தான் அந்த ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுத்துறோம், ஞான சங்க ஊதிட்டு இருக்கிறோம், செவிடங்காதுல சங்கு ஊதுறது நம்மளதுதான் இல்லையா, நம்ம தான். கண்டிப்பா கண்டிப்பா. சோ தேவதைகள் முன்னாடி போய் என் குணம் தாழ்ந்து இருக்குதுன்னு சொல்றீங்களே, அவங்க என்ன பண்ண போறாங்க? உங்களை அவங்கள மாத்த போறாங்க. சோ பாபா கிட்ட அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கடவுள் வந்து எப்பவுமே தூய்மையாக இருப்பவர். சோ ரெண்டு பேருடைய நடிப்பு வேற. எப்ப நீங்க சதோ பிரதானம் ஆயிட்டீங்களோ அப்ப இந்த தம பிரதான உடம்புல இருக்க முடியாதுன்ற. சதோ பிரதான உடலை எடுத்துடும். இங்க உலகத்தை அழிக்கிறதுக்கு தான் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் பண்றாங்க. சரி, இயற்கை சீற்றம் நடக்குது, இவங்க அணுகுண்டு வேற போடுறாங்க, தீர்த்த யாத்திரைக்கு போகும்போதே கூட இறந்துட்டு இருக்கிறாங்க. சோ இது எல்லாமே நமக்கு உதவி செய்யுதுன்ற இல்லையா. அதனால ஐயோ அது தடுத்து நிறுத்த வேண்டியதான் நிறுத்த வேண்டியதான், ஏய் அது காரணமே நாங்க தான்ப்பா இல்லையா, எங்களுக்கு சொர்க்கம் வரணும். சோ அப்ப மனச லேசாக்குங்க, நான் உலகத்தையே லேசாக்கிடுறேன்ற. சோ அந்த உலக லேசாக்குறத பத்தி நீங்க சொன்னீங்க பாருங்க, அது சொல்லுங்க, அதுதான் சூப்பர். எப்படி நம்ம பூமியும் லேசாகிறது அப்படிங்கிறாரு பாபா, அது எப்படி லேசாகணும்னு சிந்திக்கும் போது தெரியுது. நம்ம எப்படி நம்ம வேண்டாத குப்பை எல்லாம் எரிச்சு அழிக்கிறோம் இல்லையா, தண்ணீர் அப்புறம் தண்ணீரை விட்டு கழுவுறோம். வீடு பழைய காலத்துல எல்லாம் வீட தண்ணி விட்டு தான் கழுவாங்க, அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாம் துடைக்கிற பழக்கம் எல்லாம் வந்தது. குப்பையெல்லாம் பின்பக்கம் இருக்கிற குப்பையெல்லாம் அந்த காஞ்ச எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து எரிப்பாங்க, இத அப்புறம் தண்ணி விட்டு அலம்புவாங்க, மொத்தத்துல சுத்தம் பண்ணிடுவாங்க, அப்ப வீடு கிளீனா நீட் ஆயிடும். அப்போ அதே மாதிரிதான் வெறி வெடிகுண்டு உலகத்தையே எரிச்சு எரிச்சு சாம்பலாக்கி அதுக்கப்புறம் வெள்ளம் எல்லாம் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அடிச்சு கொண்டு போயிட்டுது. அப்ப பூமியில உள்ள அழுக்கெல்லாம் நீங்கி சுத்தமாயிடுது. பூமி சுத்தமாகும் போது அது லேசாயிருது, எல்லாம் அந்த கடல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது கடல் தண்ணியில இருக்க உப்பு எல்லாத்தையும் உள்வாங்கி ஜீரணம் பண்ணிடுது. இந்த அழுக்கு குப்பைகள் அந்த எரிஞ்ச சாம்பல் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ண உடனே பூமி லேசாயிடுது. லேசான உடனே இப்படி 23 degrees சரிஞ்சிருந்ததா அப்படி நேரம் வந்துற மாதிரி பூமி நேரம் சரியாகிறது, லேசாகிறது. பஞ்ச தத்துவம் சதப்பிரதானமாகிறது, ஏன்னா அந்த நாராயணன் அரியணை ஏறும் பொழுது கடைசி கலியுக ஆத்மா இறக்குது, ஏன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் கூட இல்லாமல் அழிக்கப்படுது. உலகத்துல எங்கேயுமே நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாத பொழுதுதான் அது சொர்க்கம். அது அது வந்து கிருஷ்ணர் அரியணை ஏறும் பொழுது நடக்குது. எப்பயுமே ஒரு வசந்த காலம் மாதிரி இருக்கும், மழை வானா வரும் நில்லுனா நிக்கும், அந்த மாதிரி எல்லாமே நமக்கு சொல் பேச்சு கேக்குற மாதிரி ஆயிடுது. பஞ்ச தத்துவங்களும் நம்ம ஆத்மா பலமாகும் போது. அடுத்தது வந்து பாபா ரகசியம் பரந்தாமத்தை சொல்றாரு, அங்க அப்பா சகோதரர்கள் அவ்வளவுதான், வேற எந்த உறவும் கிடையாது. அடுத்தது வந்து
பல தடவை, அதாவது எப்ப கூப்பிட்டோன்ற ரகசியத்தை சொல்றார். துவாபரகம் ஆரம்பிச்ச உடனே கூப்பிடலன்றாரு. அததான் சொல்ற, ஆரம்பத்துல துக்கம் இருக்காது, போக போக, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சுதான் கூப்பிடுறீங்கன்றாரு. பல வருடம் கழிச்சு, கிட்டத்தட்ட கலியுகம் கிட்டதான் ஆரம்பிச்சிருக்கும் பக்தி. அது ஒரு சம பாயிண்ட். ஏன்னா முக்கா பங்கு சுகம் நமக்கு சொல்றாரு இல்ல. இன்னொரு அதிசயம் என்னன்னா, இங்க மட்டும்தான் மாணவர்களுக்கு உடம்பு இருக்குது, டீச்சருக்கு உடம்பு கிடையாது. இல்ல, 7 வயசு பையன் நடத்துறது அதிசயம் இல்ல, உடம்பே இல்லாத ஒருத்தர் இங்க நடத்திட்டு இருக்கிறாரு, சொர்க்கமாவே மாத்திட்டு போயிடுறாரு. அடுத்தது இன்னொன்னு சொன்னாரு, எப்படி வந்து அந்த சுதர்சன சக்கரம் எல்லாம் பிராமணர்களுடையதோ, அதே மாதிரி அந்த ஜபமாலை உருட்டுறாங்களே, அதுவுமே உங்களுடையது தான், தேவதைகளது கிடையாது. ஏன்னா அப்பா உங்க முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கிற, அங்க சிவனை கண்ணுல ஒத்திக்கிறாங்க மலருன்ட்டு. அது ஒரு சம, ரெண்டு மணியும் பிரம்மா பாபாவும் அம்மாவும் அடுத்து ஒரு இணை மணிகள்லாம் வருது. அதாவது இந்து கோயில்ல மற்ற மதம் வராம இருக்கலாம், ஆனா எல்லா மதத்தினரும் ஜபமாலை உருட்டுறாங்க. குரான் படிக்கும் போதும் உருட்டுவாங்க, பய கிறிஸ்டியன்ஸும் வச்சிருப்பாங்க, இப்ப எல்லாரும் நம்மள உருட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்ல, அத ஞாபகப்படுத்துறாங்க. சொர்க்கத்துக்கு போனப்புறம் நம்ம இந்த முக்கால ஞானம் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. இப்ப நம்பர் ஒன் குப்பையா இருக்கிற பாபாவே தான் நம்பர் ஒன் தூய்மையானவராக மாறுறாரு. மற்றபடி பாபா ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார், கொடுத்தா எல்லாரும் நாராயண் ஆயிடும், நீங்க தான் படிக்கணும்னாரு. அடுத்தது வரதானத்துல என்ன சொல்றாரு, சேவை செய்யறதுல ஊக்க உற்சாகம் நல்லதுதான், ஆனா வாய்ப்பு கிடைக்காதே எல்லாருக்கும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா மிகப்பெரிய சேவை குணத்தின் மூலமாக பாபா வெளிப்படுத்துறது தான் இல்லையா. பார்த்த உடனே கையெழுத்து குமர மாதிரி இருக்கு. இப்ப நிறைய சென்டர் வந்து யாருக்கும் பிரம்மகுமாரி ஞானம் எல்லாம் தெரியாது, எந்த விஐபிக்கும், ஆனா பிரம்மகுமாரி எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும், ராக்கி கட்ட போறாங்க இல்லையா, அப்ப நீங்க வாய்மொழியா பேசியிருந்தா கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பட் அந்த அமைதி, இப்ப சென்டருக்கே முத முதல்ல உள்ள போகும்போது நம்ம கிட்ட பேசுறவங்கள விட மத்தவங்க அதை நம்மள ஈர்ப்பாங்க. அந்த குணம், முத முதல்ல சென்டருக்கு போனவங்க அந்த நினைவு வந்து ஞானம் கொடுத்தவர்களோட சுத்தி இருந்தவங்க தான் நம்ம மனசுல பசுமையா இருப்பாங்க. அது காரணம் என்ன, அவங்க நடந்துக்கிற விடம், அமைதியா போறது. சோ அதுதான் முக்கியமான விஷயம். அதனால இதை விட சிறந்த சேவை கிடையாதுன்ற, தாரணை சொரூபம் அப்படி பார்த்தாலே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறது தான் முக்கியமானதுன்ற, அது சேவையின் கணக்குல சேமிப்பாகுது. சம சூப்பர் இல்லையா, அது ஆசீர்வாதமும் கிடைக்குது. கரெக்ட். ஏன்னா எல்லா வாய்ப்பும் ஒரே நேரத்துல, இப்ப ஒரு சென்டர்ல போய் சேவை செய்யறாங்கன்னா அங்க பட விளக்கத்துக்கு ஒரு 5 பேர் தான் நிறுத்த முடியும், மற்றவர்கள் வேற ஏதாவது தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுலயே இருக்குது அந்த கூப்பிடுறது எப்படி. அதாவது ஒருத்தர் வந்து பாபா வீட்டுக்கு இட்டுட்டு போறாங்க, அவங்க ஹஸ்பண்ட எப்படியோ கெஞ்சி கூத்தாடி இட்டு போறாங்க. அடுத்த நாள் வந்து சொல்ற, வானு கூட எவனும் கூப்பிடல அங்க, நான் வரல அங்கன்ட்டு. அங்க ஞானம் எல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. அப்ப எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க பாருங்க. துணி கடையில கூட வானு கூப்பிடுறதுக்கு ஆள் நிறுத்துறாங்க, அதுக்கு சம்பளம் கொடுத்து. சோ மக்கள் அதை விரும்புறாங்க அப்படிங்கறது தெரியுது. சோ அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. அடுத்தது ஸ்லோகன். ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, மனதோட தாதா விதாதா வரதாதாவை திருப்தி படுத்த விட்டுட்டீங்கனாலே நம்ம ஆன்மீக மகிழ்ச்சியில் தான் இருப்போம். மூணு பேரும் திருப்தி படுத்தணும், ஒரே பாபா தான். அவரு அவரை மாதிரி நீங்க வள்ளலாகி ஞானத்தையும் சக்தியும் கொடுத்தாதான் நீங்க அவரு வள்ளல திருப்திப்படுத்த முடியும். அவரை மாதிரி படைப்பு காரியத்தை செய்தால்தான் படைப்பவரை நீங்க திருப்திப்படுத்த முடியும். அவரை மாதிரியே நீங்களும் வரத்தை வாரி வாரி வழங்குறது, அல்லது அவர்கிட்ட இருந்தும் மற்றவர்கிட்ட இருந்தும் வரத்தை வாங்குறது, இதன் மூலமா தான் அவரை திருப்திப்படுத்த முடியும். குறிப்பா கொடுக்கணும், நம்ம கொடுத்தாலே அது தானா வந்துடும். ஏன்னா பிராமண வாழ்க்கையில கொடுக்கறது தான் அடையிறது. ஓகே சூப்பர் சிஸ்டர், ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர்.